Hi students, so now we will talk about an example problem. So this is 11th physics in the 3rd unit, the most important thing. Example 3.22. If a stone of mass 0.25 kg tied to a string executes uniform circular motion with a speed of 2 meter per second of radius 3 meter. That is, one stone, and the stone is mass of the body, 0.25 kg. That is 4 pangu. Okay. 1 kg na adha divide panni 4 divide panna or part evlo varum 1/2 kilo appdi solluvom illaya so adha avladhu. So idha vandu or string la vandu or kambi la vandu katti enna pandranga sutranga evlo speed appdina 2 meter per second or second ku 2 meter cover agra mari then and the orbit oda radius vandu 3 meter illaya so appa or person inge nikkraru illaya நிக்கிறார்னா கையில என்ன பண்றாரு ஸ்ட்ரிங்க பிளேஸ் பண்ணிருப்பாரு ஓகே சோ இங்க ஒரு ஸ்டோன் இருக்கு இதான் ஸ்டோன் இந்த ஸ்டோனோட மாஸ் வந்து 0.25 kg அதாவது 4ல 1 பங்கு கரெக்ட் தானே 1 kg 1 kg ஐ 4 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் 0.25 kg கிடைக்கும் சோ அதான் இப்படி போட்டுருக்கேன் சரி சோ இத சர்குலர் ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் பண்றோம் இந்த மாதிரி சோ இதோட ரேடியஸ் கொடுத்திருக்கான் r equal to 3 meter எவ்வளவு ஸ்பீட் அப்படினா v is equal to 2ms power minus 1 அப்ப என்ன ஆகும் சுத்தும் போது ஸ்டோன் வந்து அந்த ஸ்ட்ரிங்க இழுக்கும் அப்ப என்ன ஆகும் ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு இழு விசை இல்லையா ஸ்ட்ரிங்க நான் வந்து பேர் ஸ்ட்ரிங்க வந்துச்சுங்களே இழுத்த அப்படினா இங்க ஒரு ஃபோர்ஸ் இழுக்கும் கரெக்ட்டா அதான் இழு விசை இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஸ்ட்ரிங்ல டுவர்ட்ஸ் தி சென்டர் சென்டர் நோக்கி வருது அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் இருக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை மையத்தை நோக்கி வரக்கூடிய ஃபோர்ஸ் இதான் டென்ஷன் ஃபோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க இழு விசை தமிழ்ல அப்ப என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் FCP என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் mv ஸ்கொயர் பை r okay so which is equal to m mass idha irukku 0.25 kg adha epdi edalam 1/4 illaya so epdi potukalam into v square v evlavu idha irukku into 2 square by radius 3 equal to 2 square anadhu 4 appa 1/4 into 4/3 cancel aayirum appa 1/3 divide panna 1 ல 3 போகாது அப்ப 0.10 ல வந்து 3 டைம்ஸ் 3p10 33 இப்படி போயிட்டே இருக்கும் ஃபோர்ஸ் யூனிட் என்ன நியூட்டன் சோ அப்ப அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய அதாவது அந்த ஸ்டோன்ல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ 0.333 நியூட்டன் சோ இம்பார்ட்டன்ட் ஒன் நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ